நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நிறைய சப்ஜெக்ட்ஸ் கஷ்டம்னு சொல்லி நம்மளை பயமுறுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு கெமிஸ்ட்ரி எடுத்துக்குவோம், ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆகிறோம், கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதனுடைய பேசிக் கான்செப்ட், அந்த ஃபர்ஸ்ட் லெசன், எப்படி ஒரு ரியாக்ஷன் எழுதுறது, அதை நம்ம படிச்சுட்டாலே போதும். எவ்வளோ லெசன்ஸ் வந்தாலும், எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் லெசன்ஸ் இருந்தாலும் நம்ம ஈஸியாக படித்து போக முடியும். அதே போல் மேக்ஸ், சில ப்ராப்ளம் சில சம் புரியல சொல்லுவாங்க, ஆனால் அது பின்னாடி இருக்க அந்த ஃபார்முலா, மூணு லைன் ஃபார்முலா, அதை நம்ம படிச்சுட்டாலே போதும், நம்ம அதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது போல் நிறையா சப்ஜெக்ட்ஸ்க்கு நிறைய கீ இருக்கு. ஸோ அதே போல் நம்ம பரலோகம் போகிறது கஷ்டம்னு பைபிளில் போட்டிருக்கு, ஆனால் அந்த கஷ்டத்துக்கும் ஒரு கீ இருக்குன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அந்த கீயை ஒருத்தர் எடுத்து எப்படி பரலோகத்துக்கு போகிறாரு, எப்படி முதல் ரகசிய வருகை ஆகிய ஜல பிரளயத்தில் அவரும் அவர் குடும்பமும் தப்பிக்கிறாங்க அப்படின்ற காரியத்தை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் அது நோவா. ஸோ நோவா எப்படி அவர் வாழ்க்கையை வாழ்ந்தார், அடுத்தது அவர் எப்படி ஊழியத்தை செஞ்சார், இந்த ரெண்டு காரியத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல அவர் எப்படி அவர் வாழ்க்கை இருந்துச்சு. ஆதியாகமம் 6:9, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று காரியம் இருந்துச்சு, நீதிமான், உத்தமன், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஸோ நீதிமான்னா என்ன, நம்ம பாவம் செய்யாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறதான் நீதிமான். ஸோ எப்படி நம்ம பாவம் செய்யாமல் வாழ்க்கை வாழ்கிறது, எல்லாருமே நல்லவங்க தான், யாரும் வேணும்ட்டே தப்பு பண்ண மாட்டாங்க இந்த உலகத்தில். ஆனால் அந்த பாவத்தின் சோதனை, அந்த பாவத்தின் டெம்டேஷன், அது நம்மளை இழுக்கிறதுனால தான் நம்ம போய் பாவத்தை செய்கிறோம். ஸோ டிவியில் ஒரு விஷயத்த அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறதுனால தான் நம்ம போய் அந்த ப்ராடக்டை வாங்குகிறோம். அதே போல் பாவம் நம்மளை இழுக்கிறதுனால தான் நம்ம அந்த பாவத்தை செய்கிறோம். இது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் இந்த சோதனையிலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, இந்த டெம்டேஷன்லேருந்து எப்படி தப்பிக்கிறது, இயேசு சொல்கிறாரு சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் இருக்கும்படி ஜெபம் பண்ணுங்கள். சிம்பிள், ஒன்றுமே இல்லை, டெய்லி காலையில் ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த சோதனைகள் வராது. அப்படி சோதனை வந்துச்சுனாலும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை மாறி நீங்கள் விடுதலை ஆகிடுவீங்க. ஸோ இதுக்கு தான் இயேசு சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் இருக்க ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ நம்மெல்லாம் கண்டிப்பாக வீக் பீப்புள் தான், ஸோ நம்ம கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணணும். ஸோ ரெண்டாவது காரியம் உத்தமன். ஸோ உத்தமன்னா அவர் மேலே நீங்கள் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஊழியக்காரனாக இருக்கிறோம் நிறைய பேர், ஸோ ஊழியக்காரனாக இருந்துட்டு நம்மளை பார்த்து யாரும் இப்படி சொல்லக்கூடாது, இவர் சர்ச்சில் தான் இப்படி இருக்காரு, ஆனால் வீட்டில் போய் பார்க்கணுமே, பயங்கரமான கோவக்காரர் இவர், அவர் வீட்டு வேலைக்காரங்களை திட்டுறதை நீங்கள் பார்க்கணுமே, இவர் ரோட்டில் யாராவது பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கும்போது திட்டுறதை நீங்கள் பார்க்கணுமே, இது போல் இருக்காங்க. குப்பை பொறுக்கிறவங்கள தரங்குறைவாக பேசுறது இந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, மற்றவங்கள உங்களோட பெரியவர்களாக கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லுது. வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்கள உங்களோட பெரிய ஆளாக கன்சிடர் நீங்கள் பண்ணணும். ஏன்னா அவங்களையும் கர்த்தர் தான் படித்தாரு, விசித்திர வினோதமாக அவங்களையும் படித்தாரு, அவங்கள குறித்து லைஃப்பில் ஒரு திட்டம் வச்சுருக்காரு, அவங்களுக்கு நான் அழைப்பு வச்சுருக்காரு. யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்கள தூக்கி விட பார்க்கணும், அவங்களோட அவங்கள உயர்ந்தவங்களாக கன்சிடர் பண்ணி அவங்கள இப்படி தூக்கி விடணும். ஸோ இப்படி தூக்கி விடுறதே ஒரு பெரிய ஊழியம். ஸோ இதை தான் யாரும் பண்ண மாட்டாங்க, இதனால தான் தேவனுடைய ராஜ்யம் எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டேங்குது நம்ம ஊரில். ஸோ இந்த மாதிரி நம்ம தூக்கி விட்டாலே போதும், ஒருத்தர் ஒருத்தர் தூக்கி விட்டாலே போதும், தேவ ராஜ்யம் நல்ல முறையில் கடத்தப்படும், ஆத்மாக்கள் அநேகம் கடத்தருக்கு சொந்தமாக்கப்படும், சமாதானமான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ
இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். யாராவது புதுசாக நல்ல ஊழியம் பண்ணணுன்னா அவங்கள தூக்கி விடணும், எல்லாரையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதே போல் ஏழைகளுக்கு உதவி செய்யணும். ஸோ இந்த உதவி செய்கிற காரியங்களும் ஊழியக்காரனுக்கு கண்டிப்பாக வேணும். அன்பாக பேசுகிற காரியமும் ஊழியக்காரனுக்கு கண்டிப்பாக வேணும். அதே நேரத்தில் இன்றைக்கி நிறையா ஊழியக்காரரை பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்வாங்க, ஆனால் கல்யாணத்துக்கு ஜாதி பார்ப்பாங்க, கல்யாணத்துக்கு வரதட்சணை வேணும்னு டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ நோவாவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா 8 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அதே போல் இன்னைக்கு ஊழியக்காரங்க ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 95 பேர் ஜாதி டௌரி கண்டிப்பாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 99 பேர் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க, 5 பேர் போகிறது பெரிய விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்கும். இது உண்மை. ஸோ இது நடக்குது. இந்த ஒரு சின்ன ஒரு ப்ரைடை உங்களால் விட்டு கொடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி பண்ணாதான் ஒரு பெருமை நினச்சிட்ருக்காங்க, ஆனால் அது பெருமை இல்லை. ஸோ ஊர் என்ன பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு செகண்ட் யோசிங்க, எந்த விஷயம்னாலும் ஒரு பக்கம் இயேசு, ஒரு பக்கம் உங்களை சுற்றி இருக்க சொன்னாங்க. இயேசு முக்கியமாக, அதை சொன்னாங்க முக்கியமாக. ஒரு செகண்ட் யோசிச்சு எந்த முடியும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களை பயங்கரமாக மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சுற்றி நிற்பாங்க. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊழியக்காரர்களாக நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் பிள்ளைங்களையும் நல்ல முறையில் பார்த்து வளர்க்கணும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அவருடைய பொண்ணு ஒரு நாள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டாங்க, அவ்வளோதான். அந்த பொண்ணு பெரிய பாவம் பண்ண மாதிரி ஊரெல்லாம் பேசிட்டாங்க. ஊழியக்காரர் பொண்ணை ஒழுங்காக வளர்க்கல, அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லை அப்படின்ட்டாங்க. ஜீன்ஸ் பேண்ட் போட்டது தப்பு, அவ்வளோதான். ஸோ ஆணினுடைய பெண்ணும் பெண்ணினுடைய ஆணும் அணியக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு, அவ்வளோதான், அதுதான். ஆனால் அதை ஒரு பெரிய பாவமாக்கி அவர் அந்த ஊழியத்தை அன்னையோடய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த உத்தமனா நம்ம கர்த்தர்கிட்ட நடக்கணும். ஸோ நீங்கள் சொல்லலாம், இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு பலவீனம் இருக்குது, என்னால் முடியல சொன்னீங்கன்னா. ஒரு ஊழியக்காரர் இருக்கார் பவுல், ஸோ அவரும் இந்த மாதிரி பலவீனத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னது, பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஸோ நீங்கள் சொல்கிறீங்களா, உங்கள் பையன் உங்கள் பேச்சை கேட்காம அரோகண்ட்டாக இருக்கான்னா ப்ரேயர் பண்ணுங்கள், கர்த்தர் பலமாக அந்த பையன் மேலே இறங்கி பெரிய காரியங்களை செய்வார். ஸோ இந்த மாதிரி கர்த்தருடைய பலன் உங்களுடைய பலவீனமான பாவத்தில் இருக்கும்போது, பலவீனமான கேரக்டரில் இருக்கும்போது அது பலத்தோட அழகாது வெளிப்படும். ஸோ 3வது காரியம் தேவனோடு கூட சஞ்சரிப்பது. ஸோ இது சிம்பிளான விஷயம் ஒன்றும் இல்லை. உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் துணி கடைக்கு போனால் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? ஸோ அது போல தான் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கும் இயேசுக்கும் கான்வர்சேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். நான் அடிக்கடி போய் ஜெபம் பண்ணுங்கள், ரூம் மூடி ஜெபம் பண்ணுங்கள் சொல்ல, அப்புறம் நீங்கள் ஜெபத்தையே உயர்த்துருவீங்க, உங்கள் வேலையாக நீங்கள் எதையும் செய்ய மாட்டீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசும்போது எப்போதும் பேசுவோம், இன்றைக்கி என்ன பண்ணுறது, இப்போ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, உடனே மனசுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சு, ரொம்ப பெரிய வார்த்தைகள்லாம் போட தேவையில்லை, இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, இந்த இடத்துல இது உடஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களை அழகாக வழி நடத்துவார். ஸோ இதுதான் அந்த எப்பொழுதும் ஜெபியுங்கள், அதுக்கான கீ கான்செப்ட் இது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜெபிச்சுட்டே இருக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்தணும், ஒரு ஒரு நாளை எப்படி நடத்தணும், வாழ்க்கையில் நீங்கள் எதை படிக்கணும், எந்த வேலையை செய்யணும், எப்படி ஊழியம் செய்யணும், ஒரு ஒரு காரியங்களை வெளிப்படுத்துவார். உங்கள் அழைப்பில் நீங்கள் தேவ சித்தம்படி அழகாக போக முடியும். ஸோ இந்த மாதிரி தேவனுக்கு கூட பேசிக்கிட்டே இருந்தேன். ஸோ கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார் உங்ககிட்ட. சரி, அடுத்தது இப்போ நோவாவுடைய ஊழியத்தை பார்ப்போம். ஸோ நோவாவுடைய ஊழியம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஜனங்களுக்கு போதிச்சுட்டு இருந்தார், இந்த மாதிரி சில பிரயா வரப்போது மனம் திரும்புங்க பேசினார். ஸோ இன்னொன்று, கர்த்தருடைய சித்தத்தின்படி ஊழியத்தை செஞ்சார். ஸோ முதல் காரியத்தை நம்ம பார்ப்போம். ஸோ ஜனங்கக்கிட்ட அவர் சொல்லிட்டு இருந்தார், அவங்களுடைய தப்பை குறித்து அவர் சொல்லிட்டு இருந்தார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் சின் தான் அப்போ வந்து அதிகமாக அங்கே இருந்துச்சு. ஸோ அதை பற்றி ஒரு கேரை எடுத்துக்காமல் அந்த சின்னை வந்து ஒரு பெரிய சின்னை அவங்க கன்சிடர் பண்ணாமல் ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டாங்க அந்த சின்னில்.
அதை அவர் உணர்த்தினார். அது மட்டும் இல்லை, மற்ற காரியங்களும் அவர் உணர்த்தினார், ஆனால் அவர் பேச்சை கேட்கல. இதே போல தான் நம்மளும் சில பேரை தப்பு பண்ணும்போது நம்ம உணர்த்தணும். ஏன் நம்ம உணர்த்தணும்னா, நோவா உணர்த்தினாலும் ஜலப்பிரளயத்தில் வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதே போல் இந்த காலத்துலேயும் இருக்க ஜனங்களுக்கு ஒரு ஜலப்பிரளயம் இருக்குது, ஒரு பிரச்சனை அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரப்போகுது. அவங்க அந்த தப்பு செய்கிறதுனால ஒரு இழப்பை அவங்க சந்திக்க போகிறாங்க. அதனால நம்ம அவங்கக்கிட்ட பொலைட்டாக இந்த அவங்க செய்கிற தப்பை சொல்லணும். நம்ம அவங்கக்கிட்ட தப்பை சொல்லும் போது ஆஷா பேசிடாதீங்க, நீங்கள் பொலைட்டாக இந்த மாதிரி நடந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது, இல்லைனா இந்த பிரச்சனையில் உழுவீங்க, சில காரியத்தை இழப்பீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. நம்ம தப்பை உணர்த்துறது எதுக்குன்னா, அவங்க சில பெரிய காரியத்தை அவங்க இழந்துருவாங்கன்னு தான் நம்ம அவங்கள உணர்த்துறோம். ஸோ நான் தான் முன்னாடியே சொன்னது போல ஒரு இன்ஜினியர் வீட்டை கட்டுறாரு, கம்மி ரேட்டில் பிரிக் வாங்குறாரு. ஸோ நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ஹை குவாலிட்டியாக வாங்குங்க, வீடியோ எப்போ நிற்கும், ஒரு 20,000 பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால அவர் அதை கேட்டு வீடு கட்டினாலும் அவர் வீடு வந்து நல்லா இருக்க போகுது, அதனால அவருக்கு தான் நிறையா கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்க போகுது. ஸோ அதனால தான் ஒரு இழப்பை அவங்க நேரிடக்கூடாதுன்னு தான் நம்ம கடிந்து கொள்ளுற காரியத்தை சொல்கிறோம். ஸோ அதை பொலைட்டாக சொல்லுங்கள். ஸோ சொல்லும்போது உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னா, அவங்களுக்காக நீங்கள் செபிக்கிறவங்களாக இருக்கணும். அவங்களுடைய ஆத்மா பாவத்தில் மறைச்சதுன்னா கஷ்டப்படுமே அப்படின்ற ஒரு பாரத்தோடு இருக்கணும். தேவராஜ்யம் அவங்க மூலமாக கட்டப்படணும் சொல்லி ஒரு பாரத்தில் இருக்கணும். இன்னைக்கு பிரச்சனையே இதுதான், எல்லாரும் நான் பரிசுத்தமாய், எனக்கு பைபிள் தெரியும், நான் பாவம் செய்யாமல் இருக்கேன், கரெக்ட். அந்த ஒரு ஆட்டிடியூடோட மற்றவங்களை கடிந்து கொள்ளும்போது தான் ஆர்கியூமெண்ட்ஸ், சண்டை, வாக்குவாதம் வேறு மாதிரி போகும். நீங்கள் ஒருத்தங்கிட்ட சொல்கிறீங்கன்னா ஒரு நல்ல பிரதர் பிரதர்லி விட்டு அவங்கக்கிட்ட அவங்க விஷயத்தை சொல்லி கரெக்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் அவங்களுக்கு எதுனாலும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யும் ரெடியாக இருங்க, அவங்களுக்காக செகம் பண்ணுங்கள். ஸோ நம்ம அம்மா அப்பா நம்மளை திட்டுவாங்க, அதே நேரத்தில் தி கேர் ஃபார் அஸ், அவங்க நமக்காக எதுனாலும் செய்வாங்க. ஸோ அதே போல் நீங்கள் ஒருத்தங்களை க்ரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்காக எதை செய்யும் ரெடியாக இருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு அன்போடு அவங்கள க்ரிட்டிசைஸ் பண்ணும்போது, நம்ம பொறுமையாக அவங்ககிட்ட சொல்லும் போது, கேர்ஃபுல்லாக பேசுகிறீங்க ஆஷா பேசுகிறாதீங்க, அன்போடு பண்ணும்போது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறோம். அவங்க மிஸ்டேக்ஸ்லேருந்து அவங்க வெளியே வர வைத்து தேவ ராஜ்யத்தை நம்ம இன்னும் அதிகமாக கட்டுறோம். ஸோ தேவராஜ்யம் நல்ல முறையில் கட்டப்படும். ஸோ கண்டிப்பாக இந்த காரியத்தை ஜெபத்தோடு நல்ல முறையில் செய்யுங்க, அவர்களுக்காக ஜெபிக்கவும் செய்யுங்க. தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கவும் செய்யுங்க. சரி, ரெண்டாவது பார்ப்போம். தேவனுடைய சித்தத்தின்படி நோவா பேலையை கட்டினார். ஸோ ஒரு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்லிப்பார், பேலையை கட்ட சொல்லிப்பார். ஆனால் அவருக்கு அது வித்தியாசமாக இருந்திருக்கும். என்ன அந்த நான் ஜனங்களை பாவத்தை விட்டு வெளியே வரணும்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீங்கள் ஏதோ வித்தியாசமாக சொல்கிறீங்க அப்படி தான் நினச்சிருப்பார் நோவா. ஸோ அதே போல் தான் நம்ம ஊழியம் பண்ணுறோன்னா ஒரு பெரிய ப்ரேயர் மீட்டிங் இருக்குது, சின்ன ப்ரேயர் மீட்டிங் இருக்குது, 1,000 வருவாங்க, 200 பேர் வருவாங்க, கர்த்தர்கிட்ட கேட்கணும் எங்கே போகணும். ஸோ 100 பேர் வர இடம் அவர் சொல்வார். ஸோ அப்போ 100 பேர் இருக்க இடத்துக்கு போகணும். ஸோ அப்போ தான் நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை நல்லா எஃபெக்டிவாக செய்ய முடியும். அப்போ தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது, சமாதானத்தோடு செய்ய முடியும். பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும், ஆனாலும் தேவனுடைய கிருபை உங்களுக்கு இருக்கும். அப்போ ஊழியத்தை ரொம்ப நல்லா நீங்கள் செய்வீங்க. ஸோ உங்களுக்கு நோவாவுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டேன். நீதிமான் உத்தமான் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அடுத்தது அவருடைய ஊழியத்தை சொல்லிட்டேன், ஜனங்களோட அவங்களுடைய குற்றத்தை பொறுமையாக சொன்னார். அடுத்தது தேவ சித்தமடி ஊழியங்களை செஞ்சார். ஸோ இதே போல் இந்த காரியங்களை நீங்கள் கடைப்பிடிப்பீங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தோட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவீங்க ரகசிய வருகை வரும்போது. ஸோ நீங்கள் சர்ச்சு மெம்பர் ஒருத்தர் நோவா வச்சு அழகாக ஒரு சாங் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பாட்டை நீங்கள் கேளுங்க, இந்த மெசேஜ் முடிச்சேன்னு நான் போடுறேன். அந்த பாட்டை நீங்கள் எப்பொழுதும் பாடிட்டே இருங்க. ஸோ பாடிட்டே இருக்கும்போது இந்த காரியங்களையும் கடைபிடிச்சிட்டே இருங்க. ஸோ தேவ வருகைக்கு
அது உங்களை நல்ல முறையில் ஆயத்தப்படுத்தும். ஸோ உங்களுக்காக அந்த பாடல் இப்பொழுது. கத்தரின் வார்த்தைக்கு மட்டும் அவர் பயந்தே நடந்தாரு.